சொல்லும். நாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறு முத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்ப பெருமானுடைய திருவிழிகளை நான் மனமடிமைகளால் முன் வணங்கிக் கொள்ளுகின்றேன். அருள் உருவாக நமக்கெல்லாம் அருள் பாலிக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய திருவடி கமலங்களை நான் மனமடிமைகளால் நோக்கி வணங்கிக் கொள்ளுகின்றேன். சிவனையைச் செல்வர்களே, உங்கள் அருமைக்குரிய மனங்களிலிருந்து வணக்கம். சுவாமியுடைய சைவ சமய சரபம் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் ஒருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. சென்ற வகுப்பில் 72 பக்கம் நினைக்கிறேன், அதோடு நாம் முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். சித்தாந்த சிகாமணி செய்யுளால் பெறப்படும் என்று கொலைபாவத்திலும் கொடிது சிவநிந்தை முதலியாதலால் அந்த நிந்தகரை அரசனானவன் ஒருக்கி ஒழிக்க வேண்டும் என புதுநூல் துணிபு கண்டனனாயின் முக்கட்கடவுளை நெஞ்சிப்போனை தண்டனை புரிந்து கொள்க அரிதனில் சபிக்க நின்று மண்டனில் வலிய நின்றால் வார்செவி துளைகள் பொத்தி கொண்டவன் அகன்று செல்க காதுகளை துளைத்துக் கொண்டு செவித்துடைகள் என்றால் ரெண்டு காரையும் பொத்திக் கொண்டு போய்விடுங்கள், அங்கே இருக்காதீர்கள் என்று சித்தாந்த சிகாமணி செய்யுள் சிவநிந்தைகளை பற்றி சொல்லுகின்ற பாடலை மேற்கோள் காட்டினார். இனி அதிலிருந்து நம்ம தொடங்கணும். இந்நியாயம், இந்த நியாயமுறை, இந்த அறமுறை எச்சமயத்துக்கும் பொதுவாய் இப்பொழுதுள்ள அரசில் கிடைப்பது இல்லையாதலால் சுவாமிகள் காலத்திலேயே அந்த செக்யூலர் ஸ்டேட் என்று சொல்ற அந்த மத இணக்கம் என்றும் ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடாத அரசு என்ற ஒரு கொள்கை இருந்ததனால எச்சமயத்துக்கும் பொதுவாக இப்பொழுது உள்ள அரசு அவர் காலத்தில் இருந்த அரசு ஆங்கிலேய அரசு இல்லையா, எனவே அது கிடைப்பதில்லையாதலால் அப்ப எல்லா சமயத்துக்கும் பொதுவாக இருப்பதனால நம்ம சைவ நிந்தனையை செய்தால் அந்த மதத்தாரை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, அரசாங்க முறையிலே ஒன்றும் செய்ய முடியாது, விதி கிடையாது. அதனால என்ன சொல்றார், கிடைப்பது இல்லையாதலால் நீதி கிடைக்காது, அதனால் இந்த நியாயம் கிடைக்காது, அதனால் அப்பாதகர் ஜீவனார்த்த நிமித்தம் நீங்கள் எவ்வித உதவியும் செய்யாதிருப்பதுதான் அந்த நியாய பரிபாலனம் ஆகும். இந்த மாதிரி சிவநிந்தனை செய்கின்றவர்களுக்கு உங்கள் வாழ்நாள் வரையில் பாதகர்கள் அவங்கள்லாம் வாழ்நாள் வரையில் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்ற, சிவநிந்தனை செய்கின்றவர்களுக்கு எந்த உதவியும் நீங்கள் செய்யாதீங்க என்ற, அதுதான் நியாய பரிபாலனம், அதுதான் நியாயம். அப்புறம் அப்பாதகர் சுபடிகள் ஒழிய மற்ற எந்த மத மூல புத்தகங்களையும் புத்தகங்களிலும் சிவனை வணங்கலாகாது என்பதையேனும் மேலெடுத்து காட்டப்பட்ட சைவரிந்தலையேனும் நாம் கண்டிலமாதலால் இந்த பாதகர் சுபடியா இருக்கின்ற வைஷ்ணவர்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உடைய அந்த புத்தகத்தெல்லாம் சைவநிந்தனை நிறைய இருக்குது, ஆனால் மற்ற மதங்கள் எந்த மதத்திலும் எந்த மூல புத்தகத்திலும் சிவனை வணங்கக்கூடாது என்றோ சைவ நிந்தனைகளோ கிடையாது. நாம் கண்டிலமாதலால் அம்மரத்தவர்க்கு இயன்ற உதவியை நீங்கள் செய்யலாம், அது பசு புண்ணியமாகும். வேறு மரத்தை சார்ந்தவர்கள் வைஷ்ணவத்தை தவிர வேறு மரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், அது பசு புண்ணியம்ன்ற, இவர்களை செய்யக்கூடாது, பாதகர்களுக்கு செய்யக்கூடாது என்றார். அப்பாதகர்களை சிலர் தமக்கு சம்பவித்த யாதான ஒரு துன்பத்தில் உங்களது உதவி வேண்டி பல்லை இடித்து பறக்க வெடித்து அடிவயிறு விசைந்து கடவாய் வேறு சிக்கலையே என்றாலும் கூடும். சில வேளை வைஷ்ணவர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்து வாழ வழியில்லாமல் அடுத்த இடத்திலே வந்து பல்லை இடித்து வாய்கிடிய பரட்டை தலையோடு பிடித்து எங்களுக்கு துன்பமாக இருக்கிறது, பசி துன்பம் அதிகமாக இருக்கிறது, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யுங்கள் என்று அடிவயிறு பிசைய
கடைவாய் நக்கி கேட்டாலும் கூட நீ என்ன பண்ணணும்? முதல்ல சுவாமி சுவாமி சாமி என்ன சொல்றாங்க, அஞ்ஞான்று அந்த வைடவர்களை பார்த்து நீ திருநீரிட்டுக் கொண்டு கேமப்படலாமே எனின் அவர் ஏயாமலே நிற்பர். திருநீர் அணிந்தால் இந்த துன்பம் எல்லாம் உனக்கு வராதுப்பா, வறுமை வராது, ஏழ்மை வராது. எனவே திருநீர் செல்வம், எனவே திருநீர் திணிட்டுக் கொண்டு கேமப்படலாமே என்று நீங்கள் கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பசியோடு இருந்தால் இருப்பேன், அடுத்த இடத்திலே பல்லையெடுத்து கேட்பேனே தவிர திருநீர் அணிய மாட்டேன் என்றுதான் சொல்வார்கள். அவர் ஏயாமலே நிற்பார்கள். அங்கனம் வஞ்சகரஞ்சே வைணவர் பார்த்து என உணர்ந்து, இவ்வளவு வஞ்சனை உங்களுக்கு இருக்கல்லவா என்று வைணவ உணர்ந்து, நீங்கள் செய்தும் இறங்காதிருத்தல் வேண்டும். இரக்கம் வேண்டாம் சுவாமிகள், இரக்கம்தான் முதலாவதாக இருக்கின்ற அறம். ஆனால் சைவரிந்தனை உடையவர்களும் எந்த நிலை திருநீற்றை இட்டுக் கொள்ள மாட்டேன் என்று வீம்பு பேசுகின்றவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் தான் சுவாமிகள், இறங்காதிருக்க வேண்டும். ஓ பேசறிய சைவ பெருமக்கால், ஒருவன் நமக்கு இழைத்த குற்றத்தை நாம் பொறுத்தல் தகுதியாம். அவங்களே சொல்றாங்க, ஒரு குற்றம் செய்தால் நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டியதுதான், அதுதான் நியாயம். ஆனால் சைவாச்சாரியருக்கும் சிவபெருமானுக்கும் சிவனடியாருக்கும் செய்த குற்றத்தை நாம் பொறுத்தல் தகுதி என்று, எந்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளலாம் எந்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளக்கூடாது என்று பிரித்து சொல்ற. ஏன்னா திருக்குறள்லாம் நீங்க பொறையுடைமை என்று சொல்லி எல்லாத்துக்கும் பொறுத்துக்கணும்னு சொல்றது. இங்க வைணவர்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டாம், பசி என்று வந்தாலும் கூட கொடுக்க வேண்டாம் என்று ஒரு கடுமையான விதி விதிக்கிறார் இல்லையா சுவாமிகள். அத சொல்றாரு, யாரை பொறுத்துக் கொள்ளலாம்? சாதாரண எளிய குற்றத்தை செய்தால் பொறுத்துக் கொள்ளலாம். சைவாச்சாரியர்கள், சிவபெருமான், சிவனடியார் இவளெல்லாம் இடித்து பேசுகின்ற குற்றத்தை செய்கின்றவனை நாம் பொறுத்துக் கொள்வது தகுதி என்று. அவ்விடயத்தில் உயிர் துறக்கவரினும் அது பதிபுண்ணியம் என்றென்றோ சிவபுண்ணிய தெளிவு தெரிவிக்கின்றது. அந்த மாதிரி நேரத்தில் உதவாமல் இருந்து அதனால் ஒருவேளை உங்களுக்கு அந்த உயிர் துறக்க நேரிட்டாலும் கூட பரவாயில்ல என்ற உதவி செய்யாதீங்க. உயிர் துறந்தாலும் பரவாயில்லை என்றால் அது பதிப்புண்ணியம் உங்களுக்கு என்று சிவபுண்ணிய தெளிவு கூறுகிறது என்று மேற்கோள் காட்டுறாங்க. குரு இறைந்த சங்கமத்தினை குறித்து அவற்றை இடையூறு ஒருவுதல் பொருட்டால் தமது உயிர் விடும் உறவோ குருலிங்க சங்கமத்திற்காக உயிரை விடுகின்றவர்கள். கலைநாயனார் இலிங்கம் சாய்ந்து கிடக்கிற திருப்பணந்தாள், அதை நிவர்த்துவதற்காக என்ன செய்கிறார்? சிவலிங்கத்தில் அவர் கல்ல கயிற்று போட்டார், தன்னுடைய கழுத்து ஒரு கயிற்று போட்டார். இழுக்கணும், இழுத்து சிவலிங்கம் நிமிர்ந்தால் நிமிரணும், இல்லை என் உயிர் போகணும் என்று இலிங்கத்தை நிவர்த்துவதற்காக உயிர் போனாலும் பரவாயில்லை என்று கொங்கிலை கண்ணனார் இருந்தார் இல்லையா? மார்க்கண்டேயரை பிடிக்க வருகின்ற காரனை பார்த்து சிவபெருமானை இறுகித்து கட்டிக்கிட்டார் இல்லையா மார்க்கண்டேயர், எதுவா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னார் இல்லையா? அதுபோல குரு லிங்க சங்கமம் அடியார்களுக்காக, இலிங்கத்துக்காக, குருவுக்காக அவளுக்கு வந்த இடையூறு இருந்தால் அதை தீர்ப்பதற்கு சிவபோசாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, திறமையாதீனத்தில் இருக்கிற இலிங்கத்தை இடிக்க வருகிறார்கள், அந்த ஆலயத்துக்கு மோசம் வந்தது என்று விளம்பலாமான்னு கேட்கிறார் இல்லையா? எனவே இலிங்கத்திற்கு இடையூறு வரலாம், அதையெல்லாம் நிறுத்தி காப்பாற்ற வேண்டும் அல்லவா என்றுதான். குருலிங்க சங்கமத்தினை குறித்து அவற்று இடையூறு ஒருவுதல் பொருட்டால் தமது உயிர் விடுவும் உறவோர், உறவோர்னா வலிமை வாய்ந்தவர், உறுதி வாய்ந்தவர்கள், மறுவிடும் பலம், மறுவிடும் பலம் எமக்குமே பலம்பட வகுப்பான் அருமை என்றனன் அனைத்தையும் உணர்ந்த பேரறிவோம். எனக்காக உயிர் விடுகிறார்களே அவளுடைய அவர்களால் சிறந்த பயன் ஏற்படும், மறுபடியும் பலம், அவங்கெல்லாம் எனக்கு துணை, அடியார்கள்தான் எனக்கு துணை, வளம்பட வகுப்பான், அவன் எல்லாவற்றையும் வளம்பட தருவான் என்று சிவபுண்ணிய தெளிவிலே சொல்லுகிறது. நியாயம் இவ்வாறு இருப்ப சில தெய்வ தூஷணம் செய்தவனுக்கு தெய்வம் கூலி கொடுக்கட்டும், நாமே அதனை கவனிக்க வேண்டும் என்று புறம்போவார்கள். சாமி சொல்றாங்க,
நமக்கு எதுக்கு அவன் என்ன சொல்லியும் போறான், நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க, சாமி பாத்துக்குவார் என்று சொல்றோம் இல்லையா, நாமே சொல்றோம் இல்லையா, அதை எடுக்கிற தெய்வம் கூலி கொடுக்க போகுது, நீங்க என்ன அது கஷ்டப்படுறீங்க என்று சொல்வார்கள். அன்னோர் தேவாலயத்தில் செய்ய வேண்டிய திருப்பலி முதலிய காரியங்களிலும் அவ்வண்ணை அன்னவண்ணமே சொல்லி வாழாயிருப்பர் போரும். ஒருவேளை அவளும் திருப்பலி என்றாங்க, தேவாலயம்ன்ற தேவாலயம் என்பதாலே கிறிஸ்தவர்கள் வைத்துக்கலாம், அல்லது மற்றவருடைய தேவாலயங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது திருட்டு நடந்தா விட்டுறீங்களா, நீங்க வாழாயிருப்பீங்களா, தம்மை ஏறும் தங்க குடும்பத்துளாரே எனும் துன்பப்படுகிய கூலி, தாம் உண்ணும் உணவு உடுத்தும் உடை பிறவும் தெய்வமே கொடுத்துட்டும் என்று இறங்காமல் இராமல் குருலிங்க சங்கம் இடையூற்றில் மட்டும் அதிதம் கூறியிருக்கும் அவரெல்லாம் குமதிகள் என்று ஒரு ஆத்த வருது உங்களுக்கு, அது சரியா இருக்காது குமதிகள், என்றால் குற்றம் ஒரு அர்த்தம் இருக்குது, கூ என்ற சொல்லுக்கே அறிவில்லாதான் அர்த்தம், அறிவில்லாதவன் குமதி என்றால் அறிவில்லாதவர், கீழ்மையான அர்த்தம் அறிவில்லாதவன். அவ்விதம் கூறியிருக்கும் அவரெல்லாம் குமதிகள், அந்த குமதி என்ற வார்த்தையை சொல்றேன், ஒரு அரிய வார்த்தை, குமதிகளும் லோபிகளும் சோம்பர்களும் பொறாமையினர்களும் சிறந்த சிவபக்தி இல்லாத சிறியர்களும் பதிதர் சார்பில் சிவிக்கும் பதிதர்களுமே ஆவர், இவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள். இப்படி மற்ற தேவாலயங்களை செய்கின்ற குற்றங்களுக்கெல்லாம் உடனே கூலி கொடுக்கறீங்க போறீங்களீங்க, சிவநின்பனை செய்தால் மட்டும் தெய்வம் கொடுக்கட்டுமே நீங்க இருக்கலாமா, அது கூடாதுன்ற குருலிங்க சங்கம் நிலையில் உருகும் உள்ளமும் உலக கர்மங்களை வைரமான எஞ்சு உள்ளவர் எவரோ அவரே தற்கதி உரியருக்கு உரியவர். உலக கர்மங்கள் உலகை அல்ல, உறுதியோடு இருக்கணும், குருலிங்க சங்கம் நிலையிலே அவர்களுக்கும் செய்கிற தொண்டை செய்யணும், அப்படி உறுதியா இருக்கிற எவரும் அவர்கள்தான் சற்சக்தி உடையவர், சென்ன நல்ல சக்தி உடையவர். அதனால் அப்பரமார்த்த இடையூர் பரமார்த்த இடையூர் ஒழிப்பான் இயன்றதை செய்தல் சிவபக்தி சிரோமணிகள் கடமையா, அந்த குருலிங்க சங்கமத்திற்கு தேவையானவற்றை செய்தால் அவர்களெல்லாம் சிவபக்த சிரோமணிகள், சிவனந்தை கேட்டு வாழாயிருந்தால் துன்பமாக முடியும் என்பதற்கு தட்சையாகத்தில் விஷ்ணு முதலியினர் விட்ட துன்பனை இன்று ஞாபகப்படுத்தினேன். அதாவது சிவனை நிந்தனை செய்தவனை கேட்டுக்கொண்டு பேசாம தான் இருந்தாங்க தக்கன் வேள்வியில, தக்கன் வேள்வியே சிவன் நிந்தனை செய்கிறான், சிவன் சிவனை அதை கேட்டுக்கொண்டு எல்லாரும் இருந்தாங்க இல்லையா, என்ன ஆச்சு, கக்க யாகமே நடக்கிறது, அங்கே சேர்ந்த தேவலைக்கெல்லாம் ஒவ்வொரு தண்டனை கிடைத்தது, விஷ்ணு முதலியெல்லாம் தண்டனை கிடைத்தது, விஷ்ணு முதலியவருக்கு துன்பனை இன்று ஞாபகப்படுத்தினேன். நேற்று ஒரு புத்தகம் படித்தேன், அது ஒரு விஷயம், ஒரு விஷயம் இருக்குது, இந்த புராணங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒன்னு இருக்கும், தச்சன் வேலி நமக்கு நிறைய எல்லாருக்கும் சொல்றாங்க, நம்ம படிச்சிருக்கிறோம், அது என்ன ஆச்சா, எல்லாரையும் அங்க அடி அடியும் அடிச்சு தேவெல்லாம் கொண்டுட்டார், மொத்தம் வீரபத்தை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார், சில பேருக்கு அந்த பிரம்மன்லாம் கொஞ்சம் அவனுக்கு சிரம், அவனுக்கு சிரம் கொய்யப்பட்டது, நாமங்களுக்கு நாசி வெட்டப்பட்டது சொல்றோம் இல்லையா, சூரியனுக்கு பல்லு போச்சு என்றார், இப்படி எல்லாம் இருந்தவர் என்ன பண்ணாராம், பெருசில பெருமாள் வீரபத்தை என்ன பண்ணாராம், திருமாலை கூப்பிட்டாராம், நீ தானா எல்லாம் பண்ற, ஒரு காக்கன் ரொம்ப உன் பையன் பிரம்மன் இங்க இருக்கிறான், நீ தான் பண்ண சொல்லிட்டு செத்தவன் அடிபட்டவெல்லாம் இருக்கு இல்லையா மொத்த பேரையும் தலையில் தூக்கி வந்தாராம், தலையில தூக்கி கொண்டு ஒரு சுத்து சுத்திட்டு போ என்று வீரபத்திரர், அந்த இறந்த பிணங்கள் தேவருடைய பிணங்கள் அடிபட்டவங்க மற்றவர்கள் எல்லாரையும் சுமக்கும்படியாக திருமால் சுமக்கும்படியாக செய்தார் என்று தக்கனுடைய வேள்வியில இந்த புராணங்கள் ஒன்னொன்று வரும், ஒவ்வொரு செய்தி வரும், அதுபோல நேற்று படிச்ச திருமாலை தப்பித்து விட சுடல, அவன் செய்த பெரிய கொடுமை எல்லாம் திருமால் முக்கியமான தேவர் சிறந்த தேவர் அவனே அறிவில்லாமல் செய்கிறான் என்று அவன் தலைவர் எல்லாரையும் ஏற்றி வீரபத்திரர்
வெளியே கொண்டு போனார்னு நமக்கு வருது. அதனால விஷ்ணு முதலியோர் பட்ட துன்பம் எல்லாம் நமக்கு தெரியும் அல்லவா? நீங்க சுவாமிகள் எழுதுறாங்க, சிவபெருமான் மீது வைத்த விசுவாசமாக செய்யும் கொடுந்தொழிலும் நறுந்தொழில் தான். இதற்கு தம் தந்தையான வேதியனை கொன்ற ஸ்ரீ சண்டேச நாயனார் திவ்ய சரித்திரம் சாந்தியும் ரெண்டும் சொல்றார். தக்கருடைய வேள்வி, சண்டேச நாயனாருடைய வேள்வி, இரண்டையும் சிவஞான சித்தியார் சொல்லுது இல்லையா? அரணடிக்கு அன்பர் செய்கின்ற பாவம் அறம், பரணிக்கு அன்பிரா செய்கின்ற புண்ணியம் பாவம் சொன்னார. அதுக்கு நரனில் பாலம் செய்த பாதகம் நன்மையாயிட்டிருந்தார், ஆனால் வரவுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாயிட்டிருந்தார். தக்கன் வேள்வி தீமையானதும் பாதகம் செய்தது நன்மை நன்மையானது. ஏனென்றால் சிவனை நிந்தித்தவன் தக்கன், எனவே அவனுக்கு அந்த தண்டனை. சிவனை வணங்கியவர் இவர், அவருடைய தாதை அவன்தான் சிவனை நிந்தித்தான், எனவே அது வரமாக மாறிற்று என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. குருலிங்க சங்கமவர்களுக்கு துன்பம் வந்தால் அதை நாம் தீர்க்க வேண்டும், அது ஒரு பதிய பெரிய பதி புண்ணியம் என்று சுவாமிகள் சொல்றார். அப்புறம் கேள்மின் கேள்விடையீர்னர், கேள்விடையீர் என்றால் உறவானவர்களே, தெய்வத்தினாலே என்னோடு இணைந்தவர்களே, கேள்மின் கேளுங்கள். சிவாலயங்களுக்கும் சிவனடியார் மடாலயங்களுக்கும் எவ்வித தர்மம் செய்யாதிருக்கின்ற வைணவ பதடிகள்னே போடுற, வைணவ பதடிகள் பதர்கள்னு எழுதுற சுவாமிகள், எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டானுங்க. தர்மம் நாம செய்திருவோம், சிவாலயங்களுக்கோ சிவனடியாருக்கோ கொஞ்சம் கூட தர்மம் செய்யாத வைணவ பதடிகள். திருநீர் அணிவாருள் ஆபத்கால விஷயமாக யாசிப்பார்க்கும் கிழகின்றி பசித்திருப்பார்க்கும் ஒன்றும் கூடாது வந்திராய் உள்ளார். திருநீர் அணிந்தால் திருநீர் அடைகின்றவர்களுக்கு அவர் ஆபத்காலத்தோட உதவ மாட்டாங்க, பசி என்றால் கொடுக்க மாட்டாங்க, உணவு இல்லைன்னு கொடுக்க மாட்டாங்க வைணவர்கள், அவ்வளவு வன்னிஞ்ச உடையவர்கள். இதை நான் அனுபவத்திலே பார்த்தேன் சுவாமிகள் சொல்றாங்க. இதை நான் அனுபவத்தில் வைத்தவர்கள் திருநீர் அணிந்திருந்தால் அவளுக்கு உதவி செய்வது கிடையாது என்பதை நான் அனுபவத்தில் பார்த்தேன் சுவாமிகள் எழுதுறாங்க. யாம் குடும்பியாய் என்றார், அதாவது பத்திரத்தில் துறையா போவதுக்கு முன்னாலே, யாம் குடும்பியாய் வைணவ நிலவை தெரியாதிருக்கும் ஞான் வைஷ்ணவன் யார் எனக்கு தெரியாத போது, அப்படி இருக்கிற பொழுது யாமும் எம் அன்பார்ந்த பிறப்பன் வளசில உடையநாயகம் பிள்ளை ரெண்டு பேரும் நாகப்பட்டினம் போனாங்களாம். நாகப்பட்டினம் போயிட்டு நீடாமங்கலம் மார்க்கமாக தெற்கு நோக்கி ராஜாவண்ணார் கோயில், ராஜவண்ணார் கோயில் பக்கமா போறாங்க. அங்க எதுல போற பொழுது அங்குள்ள தடாகத்தில் முகம் கழுவி திருநீரிட்டுக் கொண்டு எம் பெருமாளாகிய சிவசுப்பிரமணியத்தை தியானித்திருந்து சைவரது கிரகாரம் இங்கே கிடையாது, அந்த ஊர்ல ராஜவண்ணார் கோயில்ல கோயில் ஊர்ல சைவர்கள் வீடு கிடையாதான், சைவர்கள் வீடு இல்லாமல் காசு கொடுத்தால் ஐயங்கார கிரகாரம் இருக்கிறது, காசு கொடுத்தா அங்க உணவு கிடைக்கலாம் என்று சொல்லுங்கள் என்று அதுக்கு போனாங்களாம். ரெண்டு வீட்டுல போய் அண்ணன் பண்ணம் கேட்டாங்க, ரெண்டு வீட்டிலே போய் சாப்பாடு கேட்டா அதுல எங்களை நோக்கி உங்களுக்கு யாங்கள் ஆகாரம் இடோம் என்றார்கள், உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போட மாட்டோம், ஏனென்றால் திருநீர் அணிந்திருக்காங்க, இரண்டு நாள் ஆகாரம் இல்லாமல் வாடுகிறோம், முக்கால் ரூபாயாவது தரோம், அந்த காலத்தில் முக்கால் ரூபாய் பெரிய பணம், முக்கால் ரூபாயாவது தருகிறோம், இருவருக்கும் எத்தனை ஆகாயம் கொஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க என்று கேட்டால் என்ன பதில் சொன்னாங்க அன்னார், நீங்கள் எதனையோ பூசிக்கொண்டுள்ளீர், எதனையோன்றாங்க திருநீர்னு கூட சொல்லுது, திருநீர் விபூதி அது கூட சொல்ல, எதனையோ பூசிக்கொண்டிருக்கீங்க, எதையோ பூசிட்டு இருக்கீங்க, அதனால் நீங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் உங்களுக்கு ஆகாரம் இடம் இருக்கவும் இடம் கொடுக்கும் ஓம் என்றார்கள். வெளியே அமைச்சார் சாப்பாடு போடல இருக்க இடம் கொடுக்க, மேல் வேறு வழி உண்டோ என்றனும், இது சரியா நீங்க தான் போடல வேற ஏதாவது வழி சொல்லுங்கன்னா சொல்லலாம், குளம் இருக்கிறது அந்த குளத்துல போய் தண்ணீர் குடிச்சிட்டு போங்கன்னா குளத்து நீர் உண்டு அங்கே குடித்து போம் என்று சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நாங்களும் வருந்தி உடனே அவ்வூரை விட்டு தெற்கு நோக்காக நடக்க விட்டோம், வைணவர் பெற்று இத்தனை உணர்ந்து உணர்ந்து உணர்த்து அமைத்தமே இறைவன் எம்மை அங்கு வைத்தான் என்று இப்போது உணர்கின்றோம். ஏன் ராஜவண்ணார் கோயில் போனா தெரிஞ்சுக்குப்பா வைஷ்ணவம் எப்படி இருப்பான் என்பதற்காக பெருமான் அம்மை அங்கே அனுப்பிச்சான், இப்படிதான் இருக்கிறார்களோ என்று நாங்கள் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வதற்குத்தான் பெருமான் அந்த ஊர்ல எங்களை தங்க வைத்தான் கொஞ்ச நேரம் என்று சுவாமி எழுதுறாங்க. இந்த நீச்சாச்சார வன்கண்டர்
தமது தெய்வம் இரட்சக தொழில் உள்ளது என்றும் நாணமின்றி நவிழ்வார்கள். அடுத்தவன் சாப்பாடு போடல, ஆனா எங்க கடவுள் எல்லாரையும் காப்பாத்துறாரு, எதங்கையும் காப்பாத்துறான்னு சொல்றாங்களே, இது என்னையா நியாயம்? உணவு இல்லை, பசியோடு ஆடுகிறார்களே, உயிர் போகுதே. அந்த நேரத்தை காப்பாற்றுவதற்கு அன்னம் போடாமல் திருநீர் பூசியெல்லாம் வெளியே தள்ளிட்டு என்ன சொல்றாங்க? எங்க கடவுள் காப்பாத்துகிற கடவுள், உயிர்களை காப்பாற்ற கடவுள் சொல்றாங்க. வெக்கமில்லையா அவங்களுக்கு? வெக்கமில்லாம சொல்றீங்களே. நாணமின்றி நவிழ்வார். இவர் மரத்தில் பிறரை சேர்ப்பதற்காக வைத்துக் கொண்ட தந்திரங்கள் பலவற்றுள்ளும் இரண்டே சாமானியமாய் சுலபமாய் உள்ளது, ரெண்டுதான். அந்த ஊர்ல வைஷ்ணவனா மாற வேண்டும் என்றால் அவங்க சொல்ற தந்திரம் ரெண்டுதான். என்ன ரெண்டு? கோவில்களில் புளியோதரை, தஜயோதரன், சங்கரை பொங்கல், வீரர்களை ஈதல் ஒன்று. முதல்ல கொண்டு போய் நம்ம சாப்பாடு போடுறான், புளியோதரை சாப்பிடு, தஜியம் தை சாரம் சாப்பிடு, சக்கரை பொங்கல் சாப்பிடும், அதை சோத்தை போட்டுருவான் முதல்ல. அது முதல்ல. ரெண்டாவது என்ன? மண்ணும் மஞ்சள் பொடியும் கொண்டு நாமம் தீட்டுதல், சாப்பாடு போட்டுட்டு நாமத்தை போட்டுதோ என்று சொல்லி அந்த வெள்ளை மண்ணும் சிவப்பு கோடுமாக அந்த இரண்டு மஞ்சள் பொடி, மண்ணும் மஞ்சள் பொடியுமாக கிருநீர் அணிந்து நாமம் தீட்டுதல், இதுதான் ரெண்டுதான். வைஷ்ணவரா மாறுவதற்கு, வைஷ்ணவரா மாற்றிக் கொள்வதற்கு இந்த மாதிரி பொங்கல், புளியோதரை, தஜியோதனம், அப்புறம் நாமம் போடுறான். இதை தவிர ஒண்ணும் கிடையாது. இவ் இரண்டும் சுருங்குமாறு செய்வர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டால் அம்மதம் தினே தினே தேய்ந்து தீவிரையாளர் அளவாய் நீங்கும். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க புளியோதரை போடுங்க, நீங்க தைசாரம் போடுங்க, சக்கரை பொங்கல் போடுங்க, போட்டு திருநீர் அணிந்து கொடுங்க சொல்லுங்க. இப்படி செய்தாலும் இங்க வந்துருவாங்க. எங்க சாப்பாடு கிடைக்கிறோ சோறு கட்டையோட சொர்க்கம் தானே அவங்களுக்கு. இங்க வந்த பின்னாலும் அவங்க செய்யலாம் மாற்றி விடலாம் என்று சோத்துக்காக போய் வடிவத்துக்கு போறாங்களே கிண்டல் பண்றாரு. இதனை இஞ்ஞாந்து நன்கு கவனியாக குறையவே வைதிக செய்வ மாட்டு மாற்றாகி அநேகர் அப்பதித புரட்சமை தாழ்ந்து கெடுவார்கள். இந்த உண்மையை, சைவத்துடைய உண்மையை தெரியாதவர்கள்தான் புளியோதரை சக்கர பொங்கலுக்கு ஆசைப்பட்டுக் கொண்டு அங்கே போய் வைணவராக மாறி இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். அப்பதித புரட்சமையும் தாழ்ந்து கெடுமாறும் ஆயிற்று. ஒரோ ஒருவன் நாமம் தீட்டிக் கொண்டவுடனே அந்த மத அபிமானியாக இருந்தான், நாமம் போட்டவுடனே நான் வைஷ்ணவன் சொல்றான். பின்னும் அவன் இதற்கு ஆதாரம் கற்பித்தாவது காட்ட வேண்டும் என்று முயல்கிறான். அவன் வம்சமும் அவ்வாறே ஆகுதலால் இனியேனும் இத்தை உத்துணர்ந்து விபூதி மார்க்கத்தை பரிபாலிக்க செய்து இனிந்து உய்வீர்கள். விபூதியே வரலாறு இருக்கிறது, சான்று இருக்கிறது. ஆனால் நாமத்துல சான்று கிடையாது, சித்ரோத்தவ குண்டரத்துக்கு சான்று கிடையாது. ஆனால் அதை அணிந்தாலே வைஷ்ணவன் ஆயிடுறான். அந்த நாமத்தை போட்டாலே அவன் வைஷ்ணவன் என்று சொல்றாங்க இல்லையா? அப்புறம் அவனே அந்த அவருடைய வாரிசு பரம்பரையெல்லாம் அதையே பின்பற்றுகிறார்கள். எனவே அதை மாற்றி ஒருவனை நன்றாக மாற்றி விடுங்கள், சைவனாக மாற்றுங்கள். பின்னாலே அவனுக்கு வருகின்ற சந்ததியெல்லாம் சைவனாக மாறுவார்கள். இனியேனும் இதை உணர்ந்து விபூதிதாரண பரிபாலனமே சைவ சமய விருத்திக்கு தலை உபாயமாகும். சாமிக சொல்ற ஒரு முக்கியமான முக்கியம், விபூதிதாரண பரிபாலனம். விபூதி அணியாமல் யாரும் இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் விபூதி மார்க்கத்தை சொல்லுங்கள், விபூதி மாதாரணத்தை அணியுங்கள், எப்பொழுதும் அணிந்து கொண்டே இருங்கள் என்று சொல்வதுதான் சைவ சமயத்தை வளர்க்கும். பாஷண்ட வைஷ்ணவர் தூஷிக்கின்றனே என்று நீ நினைத்து சும்மா இருத்தல் கூடாது. அதற்கான நியாயத்தை தேடலே விளக்கியிருக்கிறோம். பாஷாண்ட வைஷ்ணவர்கள் இருக்காங்களே, இவெல்லாம் வேதத்துக்கு புறம்பா இருக்கின்ற வைஷ்ணவர்கள், இவளும் நம்மை பார்த்து இகழ்வார்கள். தாமரை பூசிக்கொண்டிருக்கின்றான் என்று இகழ்வார்கள். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவர் தூஷிப்பதாலே நீங்க சும்மா இருக்கணும், அது வேண்டாம் சொல்லிட்டு நீங்க விபூதி அணியுங்கள் என்று நியாயத்தை விளக்கியுள்ளோம். அன்னோரால் நம் சமய கடவுளுக்கும் நம் சமயாச்சாரிய முதலியோருக்கும் உண்டான நிந்தனைகளை நாமும் பெற்று செய்வன செய்தல் நாம் பெரும் பேரு. ஆம், அவங்களுடைய சமயாச்சாரியர்களுக்கெல்லாம் நாமும் கூட விளக்கம் கொடுக்கலாம், நம்மை இகழ்கிறார்கள் அல்லவா? எனவே நாம் அந்த நிந்தைகளை எல்லாம் நாமும் பெற்று செய்வன செய்வோம். அவர் சைவ தூஷணமாக ஒரு சிறு பத்திரிகை வெளியிடணும். ஒருவேளை அவர்கள் சைவத்துக்கு எதிராக ஒரு சின்ன நோட்டீஸ் கூட போடுவான், நோட்டீஸ் போடுறான்னு வச்சுங்க, அது ரொம்ப மோசமானது. நோட்டீஸ் போட்டு கொடுத்தா எல்லாருமே விறுவிறுன்னு பரவிடும், பேப்பராவது வாங்க மாட்டான், நோட்டீஸ் எல்லாரும் வாங்குவான். எனவே அந்த மாதிரி நோட்டீஸ் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, சிறு பத்திரிகை வெளியிட்டாலும் நிறுத்திட வரான் அமலனும்
நூல் நெறிய என்றும், மறுத்திடவரான் அமருக்கு அமர மார்க்கம் மயற்கே நிறுத்திலன் மறுத்தலன் எனில் கரிசரே அம் அறுத்தமனை மாய்க்கை கரிசல்ல அறமாமே என்று சிவதர்மோத்தத்துல ஒரு விஷயம் சொல்றார். நிறுத்திடவல்லான் வலான் அமலன் நூல் நெறிய என்றும், அமலன் தந்த நூல் நெறியா இருக்கின்ற வேதாகமங்களை எல்லாம் நிறுத்திட வல்லவன் இருக்கின்றான். அவன் ஒருத்தன், அவன் நூல் நெறி நிறுத்துகிற ஒருத்தன். மறுத்திடவலான் அமலற்கு அமல மார்க்கம், சில பேர் இந்த மரத்தை மறுத்து நியாயமல்லாத அமல மார்க்கம் குற்றமான வழியை குற்றமான நெறியை செல்கிறார்கள். மயல் உற்று மயக்கப்பட்டு திருத்திறன் மறுத்திறன் எழில் கரிசனே அம் அறுத்தவனை கரிசல் நேயம் அறுத்தவனை மாய்க்கை கரிசல்ல அறம். நேயம் மறுத்தவன் தான், அன்பை மறந்தவன், அன்பு வேண்டாம் என்று சொல்றாள் இல்லையா, அவனை மாய்க்கை என்றார். சைவம் என்பது அன்பை போதிப்பது. அன்பை போதிக்கின்ற சமயம் வேண்டாம் என்று சொன்னால் அவன் கரிசு அவனை வெல்லுதல் அவனை கொல்லுதல் இருக்கு இல்லையா, மாய்க்கை கொல்லுதல் அது குற்றம் அல்ல அறம் என்று சிவதர்மோத்திரம் அப்படி சொல்லுகிறதுன்னு எழுதுறார். அந்த பிரமாணப்படி உங்களில் பண்டிதராய் உள்ளார் அதனை மறுத்து உண்மை நிறுத்தி சிவதர்மத்தை பெறல் வேண்டும். ஏனையோர் அதற்குரிய பிற உபகாரங்களை செய்து அத்தர்மத்தை பெறல் வேண்டும். ஒரு தாதனும் ஒரு பஸ்மதாரியும் யாசக நிமித்தம் ஒரு வீட்டு சந்திக்க நேர்ந்த போது அத்தாதன் அவ்வீட்டு மனுஷி அம்மே என விழித்து உங்கள் பிள்ளை மலர் பிழித்தது சிவபஸ்மம் கொடுத்து சூழுதல் வேண்டும் என்பதை அறிந்த பஸ்மதாரி நகைத்தான். பஸ்மம் யாதுக்கு வராக பெருமாள் வருவர் நன்கு சுந்தி செய்து விடுவர் என்று நகைச்சுவை கூறிய ரவீந்திரன் என்பது ஏய்ப்ப. இது ரொம்ப நாளைக்கு முன்ன சொல்ற ஒரு விஷயம். இந்த விஷயம் ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க போனாங்களாம். ஒருத்தர் விபூதி அடைந்தவன் பஸ்மதாரி, இன்னொரு தாதன் தாசன் சொன்னா விஷ்ணு நாமம் போட்டுக்கிறவன். ரெண்டு பேரும் நின்று கொண்டு அம்மா சாப்பாடு போடுங்கன்னு நானா ரெண்டு பேரும் கேட்கறாங்க. கேட்டுட்டு என்ன பண்ணா, அம்மா உங்க பிள்ளை குழந்தை இங்க இங்க வந்து மரம் கடித்து விட்டது, எனவே சிவபஸ்மம் கொண்டு போடுங்கண்ணா, சாம்பல கொண்டாந்து போடுவாங்க இல்லையா, சாம்பல கொண்டாந்து போடுங்க என்று சிவபஸ்மம் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொன்னானா. உடனே பஸ்மதாரி நகைத்தானா, ஏன்பா அது வேணும், அது வேண்டியது இல்லப்பா, வராக பெருமாள் வருவார், உங்க பண்ணி பண்ணியாக இருக்கின்ற வண்டி பெருமாள் வருவார், வராக பெருமாள் வருவார், நன்றாக சுத்தி செய்து விடுவார். சாம்பரம் போட்டா கூட நாம தான் சுத்திப்படுத்தணும் எடுக்கணும், நீங்க அவரை விட்டுருங்க எல்லாம் சுத்தி செய்வார் என்று நவீன்றான் என்பது ஏய்ப்ப. அம்மறுப்பும் ஒல்லையிறாதல் வேண்டும். அந்த மாதிரி மறுப்பு இருக்கணும் சுவாமி சொல்றாங்க, அந்த மாதிரி மறுப்பு இருக்கணும், உடனடியா மறுத்துடணும் என்று சொல்றாரு. ரெண்டு நிகழ்ச்சி எனக்கு ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, திருவள்ளுவரை பற்றி சொல்ற பொழுது ஒரு அதிகாரத்திற்கு பத்து பத்தா எழுதியிருக்கிறார், அது தசாவதாரத்தை குறிப்பது, எனவே திருவள்ளுவருக்கு தசாவதாரம் பிடிக்கும், அவர் தான் எனவே வைஷ்ணவர், எனவே ஒவ்வொரு அதிகாரத்துக்கு பத்து பத்து குரல் எழுதியிருக்கிறார்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது சொன்னாங்க சில பேர். உடனே அங்க இருந்த சைவ பெரியார் உடனே எழுந்தாராம், தப்பு தப்பு, நீங்களாவது ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் சொல்றீங்க, ஒவ்வொரு குரலையும் பாருங்க, ஒரு குரல் பெருசா இருக்கும், ஒரு குரல் சின்னதா இருக்கும், மேலடி ஒன்னே முதல் முதலடி நான்கு சீராக இருக்கும், அடுத்த அடி மூன்று சீராக இருக்கும். அப்போ அம்மையப்பரா இருக்கின்ற பெருமான் இவருடைய பாலம் கொஞ்சம் பெருசா இருக்கும், அம்மையினோட பாலம் சின்னதா இருக்கும், எனவே ஒவ்வொரு குரலும் அர்த்தநாரிசனுடையதான் சொல்லுது என்று சொன்னார். உடனே மறுப்பு என்று சொன்னார்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயமா சொல்லுவாங்க. பத்து பத்து குரல் பத்து அவதாரத்தை தசாவதாரத்தை நிறுவுது என்று வைஷ்ணவர் சொன்னார். ஒவ்வொரு குரலும் அர்த்தநாரீஸ்வராக இருக்கிறார் என்று உடனே மறுக்கிறாங்க இல்லையா, சிவன் மறுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மறுக்க வேண்டும். அந்த மறுப்பு ஒல்லைன்ற சுவாமி என்ன சொல்றார், இந்த மாதிரி வைஷ்ணவம் ஏதாவது சொன்னா ஒல்லையில் அதை மறுக்க வேண்டும், விரைத்தனை மறுப்பது தான் நல்லது என்று ஒன்று. இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, அது தொண்டை வீட்டல் ஆலயத்தில் கோயம்புத்தூர்லேருந்து வந்தவர் ஆதீனகர்த்தராக இருந்தார், ரொம்ப சிறந்த பிரம்மச்சாரி, சன்னியாச நிலையில் வாழ்ந்தவர், நல்ல வசதியாக இருந்து அதெல்லாம் வேண்டாம் என்று பற்றத்து வந்தவர், கோயம்புத்தூர்லேருந்து வந்தவர், காஞ்சிபுரம் தொண்டமண்ட காலத்தில் இருந்தவர், அப்பா மேலே ரொம்ப மரியாதை உடையவர். அந்த காலத்தில் தான் அப்பா நிறைய அங்கே போய் பேசினார், அந்த ஆதீனத்தில் போய் நிறைய பேசியிருக்கிறார்.
அவர் ஒண்ணு சொன்னார், நாங்களாம் இருந்த போது ஒண்ணு சொன்னார். அப்போ இந்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, ஸ்டாம்ப் ஸ்டாம்ப்ல பெரியார் ஸ்டாம்ப் ஒன்று போட்டு, பெரியார் ஸ்டாம்ப் என்று போட்டு வெளியிட்டாங்க. பெரியார் பெரியாருடைய முகமோடு மார்போடு சேர்ந்து ஒரு எடுத்து போடுந்தாங்க. அத ஒருத்தர் என்ன சொன்னாரு, ஐயா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரியார் ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க, இப்ப நீங்க மடத்துல நீங்க ஸ்டாம்ப் வாங்கணும்னு சொன்னா பெரியார் ஸ்டாம்ப் தான் வாங்கி ஆகணும், பெரியார் ஸ்டாம்ப் தான் வாங்கி ஆகணும், அதுதான் ஒட்டி நீங்க எல்லாருக்கும் அஞ்சல் அனுப்பணும். ஏன்னா அப்பல அஞ்சல் அனுப்பிட்டு இருந்தாங்க, தவறுல அதுதான் ஒட்டி அனுப்பணும் என்று அங்க இருக்கிற மேனேஜர் சொன்னாராம். சாமி கிட்ட வேடிக்கையா சொன்னாராம், நீங்களாம் நம்மளாம் பெரியாருக்கு எதிர்ப்பு இல்லையா, பெரியார் எதிர்ப்பா இருக்கிற சைவ மடத்துல பெரியாருடைய ஸ்டாம்ப் வாங்கி ஒட்ட வேண்டியதா இருக்கே அப்படின்னாராம். உடனே அவர் சொன்னாராம், அவரே தான் சொன்னது எனக்கு, எங்கிட்ட பேசுந்தான் என்ன சொன்னார், இப்படி சொன்னாரு மேனேஜர். நான் உடனே சொன்னேன், பெரியார் தலையை தானே வாங்கி அனுப்புறோம், தப்பு இல்லை அப்படின்னு அப்படின்னாரா. அதாவது அவர் ஸ்டாம்பு வாங்குறது எப்படி, பெரியார் ஸ்டாம்பு வாங்கினா அது முறையா, நம்மளாம் அந்த கொள்கை இல்லையேன்னு சொன்னா, இல்லை இல்லையே நாம பெரியார் தலையை தானே வாங்கி அனுப்புறோம், தப்பு இல்லை அப்படின்னாரா. அது கொள்றது போது தானே தலையை வாங்கி அனுப்புறோம்னா அந்த கொள்கையை வெள்ள மறுக்கிறோம் தானே அர்த்தம் என்று உடனடியாக அதை மறுத்தார்னு சொல்லுவாங்க. அது போல ஏதாவது சைவத்திற்கு தூஷணமாக ஒன்று வந்தால் உடனே மறுக்கணும். உயிருக்கு உறுதியான ஞானத்தை பயக்கும் வைதிக சைவத்தை எவ்வாறேனும் நீங்கள் வளர்க்க வேண்டும். சிவசின்ன தாரணம் சிவபக்தி உள்ளவர் யாவராயினும் அவரை சமய ஒற்றுமையால் நன்கு தழுவிக்கோடல் வேண்டும். சிவசின்ன தாரண சிவயோகியனை கண்டால் அவளை சிவமாகவே பாவித்து அவள் திருவடிக்கமல சன்னிதான பேட்ட மரம் போல வீழ்ந்து வணங்கி எழ வேண்டும். ஒரு உடை ஒதுங்கி நின்று அவர்கள் வேண்டுவன நல்கி அவள் ஆசீர்வாதம் பெற்று உய்ய வேண்டும். இதெல்லாம் நனி பெருக வேண்டும். உடல் பொருள் ஆவி மூன்றையுமே ஏற்று மேல் ஒன்றனை கொடுப்போர் பரமாச்சாரியர் என்பதறிக. இந்த காண்டத்தில் விவரிக்கப்பட்ட இதோபதேயின்படி வைதிக சைவர் அனைவரும் நடக்க கடமைப்பட்டவர்கள். அன்னவருள் எம் சீடர்களாய் எம்மை தொடர்வுகளாய் உள்ள யாவரும் இவர்கள் சந்தையிலவர் யாவரும் அப்படியே நடக்க கடவர் திருவருள் முன்னின்று அல்புரியே என்று இதோபதேச காண்டத்தை சுவாமிகள் முடிக்கிறார். எதையெல்லாம் நாம செய்ய வேண்டும், வைஷ்ணவ நிந்தனை சைவ நிந்தனை செய்கிற ஒன்று வைஷ்ணவனுக்கெல்லாம் உதவக்கூடாதுன்னா அந்த பசு புண்ணியம் நமக்கு வேண்டாம். அதே போல நாம் அங்கே போய் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இன்னொன்று சொல்றார், சிவநிந்தனை யாராவது செய்தார் உடனடியாக மறுப்பு, உடனடியாக மறுப்பு, அருமையான மறுப்பை நாம் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணத்தை சுவாமிகள் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். சிவ சின்னம் அணிந்த ஒரு இரவலன், விஷ்ணு நாமம் அணிந்த ஒரு இரவலன் ரெண்டு பேரும் பிச்சை கேட்க போன போது நடந்த அந்த செய்தியை சொல்லி விளக்குகிறார். அதுபோல நம்ம இகழ்ந்து சொன்னால் உடனடியாக மறுப்பு நமக்கு வர வேண்டும், அதை செய்யணும் என்றுதான் அந்த பகுதியை முடிக்கின்றாங்க சுவாமிகள். இனி அதற்கு அடுத்தது ஆச்சாரிய விசாரகாண்டம் என்று வருது. ஆச்சாரியர்கள் என்றால் குரு பரம்பரையாக மெய்நூல்களை படித்து உபதேசம் செய்கின்றவர்கள். உபதேச முறையிலே அந்த வாரிசு வளரும். குரு சீடன், அவனே பின்னாலே குருவாக மாறுவான், அவனுக்கு சீடன், அவன் குருவாக மாறுவான். இப்படி குரு பரம்பரை வளரும் சொல்ற. வைஷ்ணவ ஆச்சாரியருடன் பொய்யுரையாடல் ஆச்சாரிய விசார கண்டம்னர். புட்கொழி என்னும் ஊரிலே கூற சொல்றாங்க சுவாமிகள், புட்கொழி என்னும் ஊரிலே சன்னியாசியாக இருந்த யாதவ பிரகாசனுடைய வேதாந்தம் படிக்கும் மாணவர் பல்லோருள்ளும் புது ராமானுஜன் என்பான் சில அர்த்தங்களை வேறுபடுத்தினமையின் அந்த யாதவ பிரகாசன் இவன் இருத்தல் கூடாது, இவனை கங்கா நதியில் அவிழ்த்துக் கொள்வதே காரியம் என்று கருதினவனாகி ராமானுஜரிடம் மற்ற சீடர்களை அழைத்துக் கொண்டு வடக்கே செல்லுகையில் சுவாமிகள் எவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்றான்னு பார்க்கணும். யாதவ பிரகாசனிடத்திலே போய் ராமானுஜர் பாடம் கற்க போனால் அவர் சொல்ற அர்த்தத்தை எல்லாம் மாற்றி மாற்றி இவர் சொல்றாராம், இது அல்ல அர்த்தம் அது அல்ல அர்த்தம் என்று மாற்றி மாற்றி சொல்ல உடனே இவன் அதிக பிரசிக்கத்தனமா இருக்கிறான் ராமானுஜன், எனவே இவரை கொன்றுவிட வேண்டும் என்று அந்த சீடர்களை அழைத்துக் கொண்டு வடக்கே செல்கிறார்.
செல்லும் செய்தி அங்கு போறபொழுது இந்த செய்திய கூட்டத்தில் ஒருவனான கோவிந்தப்பட்டன் உணர்ந்த ராமானுஜன் பெரிதும் கலைஞர சித்தமுடையவனாய். ஏன்னா ராமானுஜரை பற்றி நமக்கு வரலாற்று வருது. வடக்கே போகிறபோது அவரை கொல்லப்போகிறாள் என்று தெரிந்து, அதாவது காவிரி கங்கையிலே அழுத்தி கொல்லப்போகிறார் என்று தெரிந்து கோவிந்தபட்டன் அந்த கூட்டத்திலே கோவிந்தபட்ட உறவுகாரனே அவர் கோவிந்தபட்டன் உணர்ந்தார் ராமானுஜர். உணர்ந்து பெரிதும் கலங்கினார். கலங்கி என்ன பண்ணார், ஒரு பள்ளத்தில் மறைந்திருந்து ஒழித்து ஓடி காஞ்சிபுரம் அடைந்தார். காஞ்சிக்கு போக வேண்டியவர் காஞ்சிபுரம் போயிட்டார். கங்கா நதியிலே அழுத்தி கொல்ல வேண்டும் என்று இருந்தவர் தப்பித்து போய் காசிக்கு போகாமல் காஞ்சிக்கு போயிட்டார். அப்பொழுது கங்கா நதியாடி வந்த யாதவ பிரகாசர் அவரை கண்டு, நீ வந்துவிட்ட காரணம் யாது என்று வினாவிய போது அவர் ராமானுஜன் கோவிந்தபட்ட சொன்ன செய்தியை மறந்து, அதாவது பின்னால் போயிட்டு வந்தான் கங்கைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரப்பொழுது அந்த யாதவ பிரகாசன் கேட்கிறான், எங்கடாடி போயிட்டு உங்களுக்கான நான் வந்தேன், எங்க கூடதாடி வந்தேன், எங்கேடி போய்விட்டா என்று கடிந்து கொண்டு கேட்ட பொழுது, வழி தப்பி உங்களை காணாமல் அகன்று போனேன், டெல்லி வியாஜானை போந்து வித்தாந்தத்தை விஸ்தாரமாக சொல்ல, ஏதோ வேற வழி தப்பி போயிட்டேன் காஞ்சி கொண்டு வந்தேன் என்று விஸ்தாரமாக சொன்னதனாலே பொய் சொன்னார் ராமானுஜர். பொய் சொன்னார் அந்த செய்தியை தென்னாச்சாரிய குரு பரம்பரை சொல்லுகிறது. பக்கத்துல 87-91 வரை படித்தறியலாம். அக்கூட்டத்திலிருந்து தப்பி வந்த இவன் உண்மையே உரைக்கலாம். அது திரும்பி பொய் உரையாடிய நோக்குடி தனக்கும் கோவிந்தபட்டனுக்கும் அந்த யாதவ பிரகாசனது தயவு வேண்டும் என்று அதனை அவாம் பிரயோஜனம் கருதியே அப்படி கூறினான் என்று ஏற்படுகிறது. சொல்லிருக்கலாம் இல்லையா, இல்லையா கோவிந்தபட்டன் எங்களுக்கு சொன்னான் என்னை வந்து கங்கையில அழைத்துக் கொள்வதற்காக அழைத்துக் கொண்டு போறேன்னு சொல்லிட்டான், எனவே நான் தப்பிச்சு வந்து சொல்லலாம் இல்லையா. அப்படி சொன்னால் பின்னால யாதவ பிரகாசம் தொடர்பு இல்லாமல் போய்விடுமோ, என்னையும் தன்னையும் கோவிந்தபட்டனையும் விலக்கி விடுவானோ, என்ன அவனுடைய உதவி தேவைப்படுது, ஏன்னா பல விஷயம் தெரிந்து கொள்ளணும் யாதவ பிரகாசத்துல. அதனால் அப்படி சொல்லாமல் போய் சொன்னான் பிரயோஜனத்திற்காக, பின்னாலே பயன் ஏற்படுவனால் என்பதற்காக பொய் சொன்னான். உரைக்கு உரையால் உயிரிழப்புறினும் பொய்யுரையாடுன்னு பொய்யுரையாடார் இவன் பொய் கூறபடியே அக்கோவிந்தபட்டரும் பொய் கூறியுள்ளார். ராமானுஜரும் பொய் சொல்லியிருக்கிறார், கோவிந்தபட்டரும் பொய் சொல்லி தப்பித்திருக்கிறாங்க அல்லவா. அதனால் அங்கே யாதவ பிரகாசரும் திரளுமாக இவர்கள் வருமளவு நிற்க, அவ்வளவிலே கோவிந்தபட்டர் வர, வந்தீரோ இளையாழ்வார் எங்கே என்று கேட்க, அவரை நான் கண்டிலேன் என்ன என்று அங்கனம் எழுதியுள்ளதில் காண்க. கோவிந்த் அதாவது ராமானுஜர் தப்பிச்சு விளையாட்டார், கோவிந்தபட்டம் போறான் அந்த கூட்டத்தோட, கொஞ்சம் லேட்டா போறான். எங்கப்பா ஆளக்காரமே எங்க போயிட்டு வந்தியா, நீயார் வந்தியே எங்க இளையாழ்வான் எங்க அவன் கேட்கிறான். கோவிந்தராஜன் ராமானுஜன் எங்கன்னு கேட்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான், எனக்கு தெரியாதுங்க அவர் எங்க போனாலும் தெரியாது. அப்போ யாதவ பிரகாச குருவனிடத்திலே பொய் சொல்லியிருக்கிறான் கோவிந்தபட்டன், பின்னாலே வந்த பின்னாலே ராமானுஜரும் பொய் சொல்லியிருக்கிறார்கள் என்று பாருங்க என்று எழுதியுள்ளது காண்க. இளையாழ்வார் என்பது ராமானுஜனை எவையுமே என்று இதில்லாமல் திருக்கட்சி நம்பியது நம்பி எனும் வைஷ்ணவனது உச்சிட்ட இலையை கோல் கொண்டு தள்ளி அவ்விடத்தையும் கோமதியத்தால் சுத்தி செய்து தானும் நீராடினதும் ஒரு தோண்டி நிமித்தம் பெரிய நம்பி மனைவியோடு சண்டையிட்டதுமாகிய இரண்டு குற்றங்களையும் செய்தவளாய ராமானுஜன் மனைவி தன் குருடன் ஒரு வைணவனை சுட்டி இவர் உண்பதற்கு ஆகாரம் இன்றோ என்று வினாவிய போது வீட்டில் ஆகாரத்தை வைத்துக் கொண்டு அற்பம் என்று பொய் சொன்னில்லை என்பதும் குருபரம்பரையால் ஏற்படுகிறது. ராமானுஜன் பொய் சொன்னது மட்டுமல்ல, ராமானுஜனை மனைவி பொய் சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டு முறையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ணாங்க முதல்ல என்றால், திருக்கட்சி நம்பி என்றவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர், ஆனா வைஷ்ணவர் திருக்கட்சி நம்பி இல்லைய அவர் வந்து வீட்டில் சாப்பிடுறார். சாப்பிடுற பொழுது அந்த உச்சிட்டைனா எச்சையலை, எச்சையலை தான் கையிலே தொடாமல், ஏன்னா யாராக இருந்தாலும் விருந்தினருக்கு உபசரித்தால் அவள் சாப்பிடுகின்ற இலை அவன் தான் எடுக்கணும், அதான் முறை. ஆனால் திருக்கட்சி நாவை சாப்பிட்ட அந்த எச்சையலை எடுப்பதற்கு கூசி கோல் கொண்டு தள்ளினான், கோலால் அதை கொண்டு போய் தள்ளி போட்டார். அவர் அந்த இடத்தை கோமியத்தினால சுத்தம் செய்தார்.
அவர் தான் நீராடினார். இவ்வளவு செய்தாங்க அந்த அம்மா. அதாவது ஒரு வைஷ்ணவன் தாழ்ந்த குலம் என்பதனால இந்த மாதிரி செய்தவர். அது இல்லாமல் பெரிய நம்பியோடு சண்டை போட்டால், ஒரு தோண்டி நிமித்தன ஒரு குடத்துக்காக பெரிய நம்பியோடு மனைவியோடு சண்டை போட்டால், இந்த பண்பு உடைய இந்த குற்றம் உடைய ராமானுஜன் மனைவி தன் குருடன் ஒரு வைணவனை சுட்டி உண்பாதற்கு ஆகாரம் என்றோ என்று கேட்டு ஒரு வைஷ்ணவனுக்காக ஒரு சாப்பாடு போடுதுன்னு சொன்ன உடனே அந்த மாதிரி பண்ணாங்க. சாப்பாடு வீட்டில் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சமும் இல்லைட்டான், அற்பமும் என்று கொஞ்சம் கூட இல்லைங்க சாப்பாடுன்னு சொன்னான். இதெல்லாம் அவங்க பொய் பேசுகிறா என்றால் கணவன் எப்படி மனைவி எப்படி? கணவன் ஒரு பொய் சொன்னால் மனைவி மூணு பொய் சொல்றா என்று அவருடைய மனைவியா இருக்கின்ற அவளும் பொய் சொன்னாள். இது ஒரு காது மூடி இருகாதி மூடியை எடுத்துரைத்துறை கடுக்கும். ஆசிரியர் பெருமை கூற வந்த சுவடியில் இப்படி பொய் வெளிப்படுகிறார். அவர் அளவற்ற பொய்யராக இருந்த என்பது ஸ்டாலி புராக நியாயமாக ஐயப்படுகின்றது என்று சொன்னார். அதனால அந்த ஆச்சாரிய பிரபாவத்தை சொல்ல வேண்டும். அந்த பரம்பரையில இந்த மாதிரி பொய் சொல்லிருக்கிறான்னு வந்தா அப்ப எவ்வளவு பொய் சொல்லியிருப்பாங்க அவங்க? அதெல்லாம் மறுத்து மறைத்து எழுதலாம் இவங்க எல்லாம் ஆச்சாரிய பரம்பரையில. ஆனா தென்னாசிரிய பரம்பரை வரலாற்று எழுதுறவங்க ராமானுஜர் செய்த குற்றம், கோவிந்த பட்டம் செய்த பொய், ராமானுஜர் மனைவி செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்றாங்கன்னு சொன்னா அவ்வளவு அதிகமாக செய்திருக்கிறார், குற்றம் அதிகமாக செய்திருக்கிறார்கள், அதை மறைக்க முடியல என்றுதான் தெரிகின்றது. அதனால அவளெல்லாம் பொய்யராக இருந்தார்கள் என்றது ஸ்டாலி புலாக நியாயம் என்று சொல்ற. அதாவது பனைமரத்தின் கீழே இருந்து பாலை குடித்தாலும் அது கல் என்றுதான் சொல்லுவாங்களே தவிர பால் என்று சொல்ல மாட்டாங்க. அதுபோல் ராமானுஜர் ராமானுஜர் மனைவி எல்லாம் இப்ப இருந்திருக்கிறார் என்று சொன்னார். அது வெளிப்படையாக தெரிகிறது என்று சொன்னார். அது வைஷ்ணவ ஆச்சாரியர் பொய் உரையாடுவது பிடிக்குது. அடுத்து வைஷ்ணவ ஆச்சாரியார் மஞ்சள் குளிப்பு. அந்த ஆச்சாரியர் மஞ்சள் குளிப்பு. ராமானுஜன் தான் சர்வ புருஷார்த்தம் என்பதை பெரும் நிமித்தம் திரு அரங்க பெருமாள் அரையனுக்கு என்பானுக்கு ஆறு மாதம் காலம் பாலவது காட்சி கொடுக்கும் வேலையோடு மஞ்சளும் அரைத்தரைத்து கொடுக்க அந்த அரையனும் அரையனும் மஞ்சளை தன்னுடன் நன்கு பூசி பூசி குடித்திருந்தான். இந்த செய்தி தென்னாச்சாரிய குருபரம்பில் வருகின்றது. சர்வ புருஷார்த்தம் என்பதை அறிய வேண்டும், உறுதிப்பொருளாக இருக்கின்ற அதை அறிய வேண்டும் என்பதற்காக திரு அரங்கப்பெருமாள் அவரோடு சேர்ந்து ராமானுஜர் மஞ்சள் அரைத்து கொடுத்தார். ஒரு அது குருபரம்பில் என்ன சொல்றாங்க, அன்று முதல் ஆறு மாதம் அவருக்கு உகப்பாக பாலவது காட்சி சமர்ப்பித்தும் திரு அஜயன காலங்களிலே அரைய திருமேனிக்கு அனுரூபமாக மஞ்சள் காப்பு அரைத்து சமர்ப்பித்தும் அனுபத்தித்தும் போரும் காலத்திலே ஒரு நாள் மஞ்சள் காப்பு அரைத்து நீராடப்படுகிற காலத்தில் அவருடைய திருமேனிக்கு அனுரூபம் அல்லாதிருக்கபடியை அவர் திருமுக மண்டல விகாரத்திலே கண்டு மஞ்சள் பாத்திரத்தை கடக்க வைத்து வேறே பாங்காக மஞ்சள் காப்பு அரைத்து சாத்தி நீராட பண்ணியரோட திருதரங்க பெருமாளும் அதை கண்டு மிகவும் திருவுள்ள முகந்தருளை உடையவரை குறித்து என்னுடைய சர்வஸ்தையும் கொள்ளை கொள்ளவோ நீ இப்படி செய்தது என்று அவர் செய்தார் என்ற வசனங்களை தெற்றென பெறுகின்றது. வேறு பாங்காக மஞ்சள் காப்பு அரைத்து என்பதனால அவருடைய திருமேனிக்கு அரைக்கின்ற மஞ்சள் சரியா அரைக்கப்படல. அரைக்க ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் அரைக்கப்படாத பொழுது அவருடைய திருமுக மண்டலம் விகாரம் அடைஞ்சதா. பூசிய உடனே என்னப்பா இது என்று முகம் சுழித்தார். முகம் சுழித்தவுடன் அடலா சரியான அரைக்கலை என்று சொல்லி மீண்டும் அந்த மஞ்சள் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் அதுபோல் நன்றாக அரைத்து நீராட செய்தா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்று பாங்காக மஞ்சள் காப்பு அரைத்தார் என்பதனால் ராமானுஜர் மஞ்சள் அரைப்பதில் மகா சமர்த்தர் என்பது வைணவத்திலே இருப்பது தீர்வை போதும். அதுதான் ஜட்ஜ்மெண்ட், நியாயம் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் அது அவனுக்கே சாலும் சாலும். அப்படி அரைத்த மஞ்சளுக்கு ஆசைப்பட்டு சரம புருஷார்த்தம் சொன்ன அரையனை ஆழவந்தானுடைய மகன் என்று ஆழ்வாச்சாரியர்கள் வைபவம் என்னும் வைபவத்தில் பகர்கின்றது. அவர் யார்? ஆளவந்தான் ஒரு அவருடைய மகன்தான் அந்த அரையன், அரங்கத்தரையன் அப்படின்ற
சுவரை சொல்ற அழ்வாச்சாரி சுவரை சொல்றார், ஆசிரியர் அனுஷ்டிப்பை சீடனும் அனுஷ்டிப்பது நியாயமாதலால் ராமானுஜனும் அம்மஞ்சள் குளிப்பே உடையவனாவான். இக்காலத்தும் சில வைஷ்ணவ குருக்கள் மஞ்சள் குளிப்பது உண்டு என்று பார்த்தோர் பகர்கிறார்கள். ராமானுஜன் மஞ்சள் குளித்தார், ஏன்னா குரு எப்படியோ அப்படித்தான் சீடனும். எனவே இன்றைக்கும் ராமானுஜர் போன்றவர்கள் அவனை வணங்குகின்றவர்கள் அதை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கும் வைஷ்ணவத்தில் மஞ்சள் குளிக்கிறாங்க, மஞ்சள் பூசி குளிக்கிறாங்க என்றார். பெண்கள் எல்லாம் மஞ்சள் பூசி குளிக்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பொதுவா மஞ்சள் பூசி குளிக்கிறோம் யாரு, பெண்கள் தானே. வைஷ்ணவர்கள் எல்லாம் மஞ்சள் பூசுறா என்ன அர்த்தம், அவர்களெல்லாம் தங்களை பெண்களாக வரித்துக் கொள்கிறார்கள், அது வைஷ்ணவத்தில் ஒரு சம்பிரதாயம். உங்களுக்கு சித்தாந்தம் நடத்த போது சொல்லியிருக்கிறேன், இந்த வகுப்புல அந்த வகுப்புக்கு வரமாட்டி வந்திருக்க மாட்டீங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, உயிருக்கு ஆண் பெண் என்று கிடையாது, உடம்புல தான் ஆண் பெண், உயிரில் ஆண் பெண் கிடையாது. ஆனா வைஷ்ணவம் உயிரில் ஆண் பெண் சொல்லுகிறது, உயிரெல்லாம் நம்முடைய ஆன்மாக்கள் எல்லாம் பெண்கள், ஒரே ஒரு உயிர் சித்தர் வாசுதேவன், அவன் சித்து பொருள், அவன் தான் புருஷன், புருஷன் மட்டும் புருஷோத்தமன், இவையெல்லாம் புருஷர்கள் என்றால் ஆன்மாக்கள் எல்லாம் பெண்கள் போலன்றாங்க. அதனால்தான் ஆண்டாள் பெருமானை அடையலாம், மனைவியாக அடையலாம் என்று வரம் புரிகிறாங்க, தவம் செய்கிறார்கள். அதே ஒரு வைஷ்ணவத்தில் என்ன சம்பிரதாயம் என்றார், உயிர்கள் எல்லாம் பெண்கள், எல்லா உயிர்களும் பெண்கள், புருஷன் யார் என்றால் பெருமாள், அவன் ஒருவன் தான் புருஷோத்தமன். அதனால் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் தானே மஞ்சள் பூசி குடிக்கிறாங்க, இப்ப நாம பாக்கிறப்போம் நம்ம பெண்கள்லாம். அதே போல வைஷ்ணவத்தை ஆண்களும் மஞ்சள் பூசுவார்கள் என்றால் தங்களை பெண்களாக வரித்துக் கொள்வார், அப்பொழுதுதான் திருமால் தன்னை அறிவனாக ஏற்றுக்கொள்வான் என்பதனாலே மஞ்சள் பூசுவார்கள். எனவே அங்க ஆளவந்தாவுடைய மகனும் அரைக்கு பூசிக்கிட்டார், ராமானுஜன் அரைக்கு பூசிக்கொண்டார்னு பார்க்கும். அதனால மஞ்சள் குளிப்பு என்பது வைஷ்ணவருக்கு உரியது. அதனால் ஆசிரியர் அனுஷ்டிப்பை சீடன் அனுஷ்டிப்பது நியாயம், அதனால் ராமானுஜரும் மஞ்சள் குளித்தார், இந்த காலத்தில் சில வைஷ்ணவர்கள் மஞ்சள் குளிக்கிறார்கள் என்று. ஏன் மஞ்சளை குளிக்கணும், அது முதல்ல சொல்லிட்டார். இரண்டாவது, வைஷ்ணவ ஆச்சாரியர் பெண்மை பெயர் பெறல் என்றது, பெண்மை பெயர் அங்க சொன்னது பெண்களைப் போல மஞ்சள் குளிக்கிறான், பெண்கள் பெயரை வைத்துக் கொள்கிறார். வைணவர் சிம்மாசனாதிபதிகள், சிம்மாசனாதிபதிகளாய் பிதற்ற உள்ள 74 பேரும் குருடர்களை என்பதை, தென்னாசிலை குறும்பரை 74 சிம்மாசனத்தினான ஆச்சாரிய புருஷர் என்று வரையப்பட்ட வசனத்தால் அறியலாம். வைணவர்கள் எல்லாம் சிம்மாசனபதிகள், அரசர்கள் போல சிம்மாசனத்தில் உட்கார்றாங்க யார், அவர்களா, அவர்கள் அரசனை போல. அதனால்தான் அரையர் அரையன் வார்த்தை வரும், ஸ்ரீரங்கத்தில் அரைய சேவைன்னு சொல்லுவாங்க, பெருமாளுடைய சேவை அரையர் சேவைன்னு சொல்லுவாங்க. எனவே அரசர்கள் ராஜாஜி ராஜன்றாங்க இல்லையா, அதுல வருவாங்க. அது போல 74 சிம்மாசனர்கள் ஆச்சாரிய பொருட்கள் வரைகிறார். இவர்கள் பெயரும் அம்மங்கியம்மாள், பருத்திக்கொள்ளையம்மாள், உக்கலம்மாள், சொட்டையம்மாள், உடும்பையம்மாள் என பெண்மை பெயராக இருப்பதை பாருங்கள். அவங்க பெயர்லாம் பெண் பெயரா இருக்கு. குரு பரம்பரையில பிள்ளை உறங்கா வல்லிதாசர் முதலான அம்மைகளும் என்று வரைந்துள்ளார்கள். அது தாசர் என்னும் ஆண்பார் சொல்லே அம்மை என்னும் பெண்பார் சொல்லா என்று காண்க. புரந்தரதாசர் சொல்றோம் இல்லையா, அயோத்தி தாசன் சொல்றாங்க இல்லையா, அதுபோல தாசர் என்ற சொல் ஆண்பார் சொல், அது அம்மை அம்மை என்னும் பெயரால் பெண்பால் பெயராய் நிற்கிறது. எனவே சொட்டையம்மாள் குடும்பையம்மாள் என்றுதான் சொல்றாங்க. அன்றியும் அந்த குரு பரம்பரையில் கடிகாசதகம் அம்மாள் என்கின்ற வாசிய வரதேசிகர் எனவும், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வையமும் உடையவருக்கு மருமகனாகி அவரால் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்தை பெற்றிருக்கின்ற நடாதூர் ஆழ்வாருடைய திருப்பேரனார நடாதூர் அம்மாள் எனவும், தென்னாசிரிய பிரபாவ கண்டத்தில் பெரிய அம்மாள் திருப்பேரனான கடிகாசரக அம்மாள் என்று மறைந்திருத்தல் காண்க. பெண்ணாக மாற்றி எழுதியிருக்கிறார்கள்,
சொன்ன எட்டாவது இருப்பதுதான் வைஷ்ணவத்துடைய சிறப்பு. அப்பொழுதுதான் பெருமானை அடைய முடியும், கணவனாக அடைய முடியும். அதனால எல்லாம் தன்னுடைய பெயரை அம்பாளம்மாள் வச்சுட்டுதான். மேற்போந்த சொட்டையம்மாள் என்னும் பெயரை வைஷ்ணவ ஆச்சாரியர் அம்பளதான். மேற்சொன்னபடி மஞ்சள் குளித்து தெரிந்த திரு அரங்கை பெருமானுடைய பௌத்திரன் என்னும் செய்தி யார் சொன்னார் இல்லையா? சுட்டையம்மாள் என்ற பெயர் வைஷ்ணவன் ஆச்சாரியன். அவர் யார் என்றால் திரு அரங்க பெருமாள் அறையில் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பேரன். அவருடைய பேரன் என்பதும் குருவரம் இல்லை சொல்லப்படுகிறது. இந்த அறையன் ஆளவந்தானுடைய மகன் என்பது மேலே வந்து சொன்ன அறையன் ஆளவந்தானுடைய பிள்ளை நாம் சொன்னோம். இப்படி பெண்மை பெயர் பெறுவதும் மஞ்சள் குளிப்பது பெறுவதும் யோசிக்குங்கால் பாவாடை முதலிய துணிகளும் பழையல் முதலிய அணிகளும் அணிந்து தெரிந்தவர்களே அன்னவர்கள். பாவாடை சட்டை போட்டுவாங்க, பாவாடை கட்டிவாங்க, பழையல் போட்டுவாங்க, அப்படி செய்ய வைஷ்ணவடி போட்டுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஜெகன் சார் வந்திருப்பார் நினைக்கிறேன், அவர் இந்த விஷயம் நான் சொல்லக்கூடியவர் தான். அதாவது அந்த தெலுங்குல ராமாராவ் என்று ஒரு நடிகர் இல்லையா, என் டி ராமாராவ், அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது புடவை கட்டி கொண்டு பூஜை பண்ணார்னு சொல்லுவாங்க. புடவை கட்டி கொண்டு காதல அந்த குடை போட்டு பெண் குடை போட்டுக்கொண்டு மூக்குத்தி போட்டுக்கொண்டு பூஜை செய்தார் என்று நான் பார்த்து கேட்டிருக்கேன், பேப்பரையும் பார்த்தேன், படத்தையும் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி எங்க சில சமயங்களிலே அந்த வைஷ்ணவர்கள் அதுபோல பெண்களாக தங்களை மறித்துக் கொள்வார்கள் என்பதும் போதும். இத்திறம் ஒத்த செய்கை அம்மன் கொண்டாடிகள் என்னும் சில ஆடவர்பால் இக்காலத்து காணப்படுகிறது. அம்மனை வழிபடுகின்றோடு அதுபோல தன்னை அம்மனைப் போலவே அவர்கள் வேஷமடைந்து விடுகிறார்கள். அவர்கள் வருதல் போதலை பற்றி அம்பாள் வருகிறாள் அம்பாள் போகிறாள் என்ற சொற்களை சொல்லுகிறார்கள், காணப்படுகின்றன. இவர்கள் தெய்வம் பெண்ணாக இருத்தல் போல வைணவ தெய்வம் எனும் நாராயண பெருமாளும் நாரியாக இருத்தலும். அந்த அம்மாவும் பெண்ணா இருக்கிறார், திருமாலை வந்து நாரியாக நம்ம சொல்றோம். அந்நாரியை சிவபெருமாறு கூடி தமது ஒருவத்து ஐமுக பிரம்மதேவர் ஹரிஹரபுத்தர் எனும் இருபொருளை தந்தார். மோகினியாக வந்த திருமால் ஹரிதானே பெண்ணாக இருக்கிறார். பெண்ணாக மோகினியாக அவர் வரும் எடுக்கிற பொழுது சிவன் விரும்பி அவருக்கு பிறந்த அவர்கள் இருவரும் கூடி பிறந்ததுதான் ஐமுக பிரம்மதேவர். என்ன ஐந்து முகம் பெருமானுக்கு, எனவே அங்கு பிரம்மதேவர் பிறந்தார் என்று ஐந்து முகம் என்றும் ஹரிஹரபுத்தர் என்கின்ற நம்முடைய ஐயப்பர் இருப்பதை தந்தார் என்றும் விஷ்ணுகுரி என்னும் சால கிராமம் தேய்ப்புக்கல்லத்து பெண்குறி வடிவாய் இருக்கிறது என்பதும் தேய்ப்புக்கல் தேய்த்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அது தேய்ந்த கல் போல இருப்பது பெண்குறி போல இருக்கிறது என்றும் சால கிராமம் அந்த வடிவாய் இருக்கிறது என்றும் சம்ஸ்கிருத வேத முதலிய பிரமாணங்களாலும் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்ற திருவார்த்தால் தமிழகத்தாலும் அறியப்படுமாற்றார். ஹரிக்கு பெண்தன்மை உண்டு என ஒப்பி அப்பெண்மை கொள்கையுமை கொண்டவரே அத்தீயூர் ஏனவர் என்பதும் ஏற்புடைத்தேன். வைஷ்ணவ ஆச்சாரியர் மது மாமிசம் உண்டு தெரிந்தவர் என்பதும் இன்று அறிய பார்க்கு. இதனை விஷ்ணு தத்துவத்திலே விளக்குகிறார் சுவாமிகள். வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாம் மஞ்சள் குளிக்கிறார்கள், தங்களை பெண்ணாக வைத்துக் கொள்கிறார்கள், பெண் பெயரை வைத்துக் கொள்கிறார்கள், நகை புடவை வளையல் எல்லாம் அணிந்து கொள்கிறார்கள், பெண்மை என்பது உயர்ந்ததாக கருதுகிறார்கள் என்று அந்த விஷயத்தெல்லாம் அங்க சொன்னார். பெண்மை பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னார். இனி அதற்கடுத்து என்ன சொல்றார், பிச்சு தத்துவத்தின் காரணமாக மது மாமிசம் சாப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு முக்கியம், சைவத்தில் மிக முக்கியமானது, அது விளக்கப்படுவது அதை கொள்றாங்களாம். எப்படின்னு பாருங்க, எதிரா எதிராஜர் திருமலை நின்று வராரு வைஷ்ணவ திரும்ப வெங்கடேஸ் பெருமாள் திருமலை நின்று கோயிலுக்கு எழுந்துள்ள காலத்தில் எதிராஜர் என்பவர் நம்முடைய ராமானுஜர் அத்திகிரிக்கு தட்சிணமாக வீரகாந்திபுரத்தில் நீச கிரகத்தில் நின்று எம் பெருமானாருக்கு தன் நீச திரவியங்கள் இரண்டும் சேகரித்து மோட்சப்பிரதான சிரேஷ்ட திரவியங்களும் பெரிய நம்பி தம் சிஷ்டிரான எம்பெருமானாருக்கு பிரசாதித்து சிலருக்கு சாதித்து கோயிலுக்கு எழுந்துள்ள பின் ஒருவர் மூர்க்கர் எம்பெருமானாருக்கு சேகரித்த திரவியங்கள் எல்லாம் சிவீகரிக்கிறாரே என்று என்கிற அகங்காரத்தோடு இருந்தான். அந்த எம்பெருமானுக்கு கொடுத்த திரவியங்கள் எல்லாம் சேர்க்கலாம்னு வச்சிருந்தான். அவன் நெஞ்சில் தோன்றியிருந்த அகங்காரத்தை நிரசிக்க வேண்டும் என்று முன்னிருந்த திரவு நீச கிரகத்தில் தாம் இருந்து தம் நிச திரவியத்துடன் மற்ற திரவியங்களையும் பிரச்சசியமாக காட்டுகிறார்.
பூர்வத்தில் அனுபவித்து சித்தசார முனியான நம்மாழ்வார் இந்திரணி மந்திரத்தில் வாசராய் திவ்யப்பிரபந்த கோஷ்டத்துவம் செய்ய தற்சமயத்தில் ஒருவன் அஞ்சயனான மனுஷன் தூரத்தில் நின்று நன்றாக கேட்டு சமீபத்துக்கு வந்தடைந்து சேவித்து சுவாமி பகுபாதக வாஜனமாயிருக்கின்ற எனக்கு கதியேது என்று விண்ணப்பம் செய்ய கையாலே சுஞ்ஞான காரணமான கீதைகள் முதலானவை சிரவணம் செய்ய எந்த பலம் லபிக்குமோ அந்த பலம் வாரணை திருப்தியால் லபித்து சேவிக்க வேண்டுமாயிற்று. வர்த்தங்களுக்கு யோக்கியமான வாரணை மது கொண்டு வந்து அனுபவித்தால் நம்முடைய நித்திய பூஜைக்கு தடையில்லை என்று அருளி செய்தார் என்றும் ஸ்ரீமன் நாதமுனிகள் முருகை காவலப்பனுக்கு சோகரூபமாக அருளி செய்தார். மதுவை எல்லாம் சாப்பிடலாம், மதுவை நீங்க அது என்ன வாருணி மது, வாருணி மதுவை கொண்டு நீங்கள் செய்தால் திருத்தி அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொன்னார் என்ற செய்தியை விஷ்ணு தத்துவத்தினுடைய விளக்கத்திலே அது வருகிறது என்று எழுதியிருக்கிறார் சொல்லி இவ்வாறு நெல்லூர் பந்தர் தாளூர் ஒற்ற தேசம் ஒரு இடங்களில் இருக்கின்ற பள்ளமடையரன் வைஷ்ணவர்களின் ரகசிய கிரந்தங்களில் அறியலாம். அந்த ஊரெல்லாம் சொல்லிட்டார் என்னென்ன ஊர்ல இவங்களா இருக்கல வைஷ்ணவர்கள், அவங்களாம் பள்ளமடையர் என்று சொன்னால் அன்புடையவர்கள், ஆழ்ந்த அன்புடையவர்கள் பள்ளமடையர் என்னும் பள்ளமடையா பள்ளமடையர் தண்ணீர் வேகமா பாயும் அப்படிப்பட்ட அன்புடையவர்களை இருந்தே காணலாம் என்று வரைந்த வழி காண்க. எம்பெருமானார் என்றது புது ராமானுஜனை குரு பரம்பரையை சூடி கொடுத்தால் விஷயமாக புருஷனை புருஷன் காமிக்கும் அதுவும் ஸ்ரீயை ஸ்ரீ காமிக்கும் அதுவும் மேற்றுடை மடையாயிருக்கும். புருஷன் ஸ்ரீ காமிக்கும் அதுவும் ஸ்ரீ புருஷனை காமிக்கும் பல்லவடையாகலாலே இது சேர்ந்திருக்குமரே என எழுதிய செய்தியில் பள்ளமடை காணப்படுதலால் இத்தென்னாட்டு வைணவரும் பள்ளமடையர் ஆகிறார். அந்த சூடி கொடுத்தால் என்ற விஷயத்தை சொல்ற பொழுது விளக்கம் எழுதுறாங்க, வியாக்கியானம் எழுதுறாங்களே, வியாக்கியானம் எழுதுறப்ப என்ன சொல்றாங்க, புருஷனை புருஷன் விரும்பக்கூடாது, ஆணை ஆண் விரும்பக்கூடாது, ஸ்ரீயை ஸ்ரீ விரும்பக்கூடாது, இருந்தால் அது மேட்டு மடை. ஆனால் புருஷன் ஸ்ரீயை காவிப்பதும் ஸ்ரீ புருஷனை விரும்புவதும் பள்ளமடை. ஏன் சொல்றார், இதை ஏன் எடுக்கிறாங்க என்றால் புருஷனாக இருக்கின்றவன் திருமால், திருமாலை நாமெல்லாம் ஆண்கள் அல்ல பெண்கள் தான், ஆணாயிருந்தாலும் பெண்கள், ஆனால் பெண்ணாகவே பிறந்தவள் சூடி கொடுத்தவள், எனவே அந்தம்மா தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டோ பெண் பெயரை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இயல்பாக மஞ்சள் பூசி குடிக்கிறாங்க, இயல்பாக அம்மாவுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் பேரு, எனவே ஆண்டாளம் திருவரங்க பெருமானை வணங்குவதிலே விரும்புவதிலே தப்பு கிடையாது. அது பள்ளமடை மற்றெல்லாம் எல்லாம் மேட்டு அடைந்தார் எதுபோல என்று சொன்னால் அவர் சொல்றார் ஆழ்வார்கள் பாடல்கள், ஆழ்வார்கள் ஆண்களா இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்கள் எல்லாம் ஆழ்வாரை அந்த ஆழ்வார்கள் ஆண் ஆழ்வார்கள் எல்லாம் திருமாலை பாடினால் அது மேட்டுமடை, ஆனால் ஆண்டாள் பாடு கொஞ்சம் தான் பாடினாங்க அந்தம்மா ஆண்டாள் ரொம்ப அதிகம் பாடல, ஆண்டாள் பாடியெல்லாம் பள்ளமடை அந்தம்மா பெண்கள், எனவே அது பள்ளமடை ஆயிற்று என எழுதியிருக்கிறார்கள். எனவே தென்னாட்டிலே இந்த பள்ளமடை இருக்கிறது, தென்னாட்டு வைணவர் எல்லாம் பள்ளமடை என்று எழுதுகிறார். இதனை வைணவர் நாளடைவில் சிறிது நாகரிகம் பேணினார் இக்காலத்தில் அப்பொருள் பூர்வ அப்பூர்வ கொள்கைகள் மறந்தன, இதெல்லாம் முதற்காலத்தில் இருந்தது அது பொருத்தமா இல்லை. உயிரில வந்து ஆண் பெண் என்று சொல்றதும் ஆழ்வார்களா இருக்கிற ஆண் மக்கள் திருமாலை வணங்கினால் ஆணை ஆணை வணங்குவது போல விரும்புவது போல என்பதெல்லாம் பொருத்தமா படலை, எனவே அந்த கொள்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தார்கள். உலக சிருஷ்டியாம் கிரியை நடத்த திறமனை தரும் காரணாய் உள்ள ருத்ரமூர்த்தியே அந்த பீஜத்துக்கு ஜோனி ஜனார்த்தன விஷ்ணு என்று பொருள்படத்தக்க ஒரு எதிர்வேத ருத்ர ஹிருதய உபநிஷதங்களும் சிவபெருமான் பீசமுடைய பீசி பிரம்மநாயகனி அவனது பீஜம் அரியாகிய நான் யோகி உலகம் உண்டாக்கும் யுக்த அவனது பீஜத்தை எனது நாமிக்கவள யோனியில் வைக்கணும் என்று விஷ்ணு கூறினார். இதெல்லாம் உலக படைப்புக்கு சொல்ற உருவகங்கள், சிவன் ஒருவனுடைய பீஜம் அது ருத்ரமூர்த்தி தான் பீஜம், அந்த பீஜத்துக்கு ஜனார்த்தனம் தான் விஷ்ணு என்கிற ஜனார்த்தனம் தான் யோனி என்றார். ஆண் பெண் உறவிலே இருக்கின்ற அந்த யோனி உறவு அதை சொல்றாரு. யஜுர்வேதத்திலே ருத்ர ஹிருதோவினும் சிவபெருமான் பீஜமுடைய பீசி அவன் ஆண்மகன், பிரம்மனாகிய நீ அவனது பீஜம், நீதான் அவனுடைய பீஜம், அரியாகிய நான் யோகி உலகம் உண்டாக நிமித்தம் அவனது பீஜத்தை எனது நாமிக்கவரத்திலே வைக்கலாம் என நீ பிறந்தாய் என்று விஷ்ணு கூறுகிறான் சொல்லி
இலிங்க புராணத்துல மலைமகள் கொழுநன் பீசினி பீசம் மற்ற யான் யோனிதன் பீசம் உலகெல்லாம் முன்னம் தோற்றுவிப்பதற்கு என் யோனியின் வைத்தனம் என்ற அந்த உலக தோற்றத்தை சொல்றதுக்கு இலிங்க புராணத்துல வருகின்றது. அது பூர்வகாண்டத்திலே வருதான். மகாசாஸ்தா உதிக்குமாறு ஐயப்பன் அரியன்னும் மோகினியும் சிவபிரானும் புணரும் போது அவர்கள் உருவினின்று உண்டாய வியர்வியே கண்டகி நதியாயிற்று. கண்டகி நதி அதன் இருமருங்கும் சக்கராகாரமான தாரைகள் விளங்க வஜ்ரந்தி என்னும் கீடங்கள் உண்டாகின்றன. கீடம்னா புழுக்கள் நர்த்தம். சிவதாதுவாகிய பொன்னோடு உற்பத்தியாகும் அவை சால விருட்சி சம்பந்த இடம் பற்றி சாலை கிராமம் எனும் பெயர் பெற்றன. சாலை கிராமம் ஏன் வந்தது, நாமம் இறாங்களே அதுக்கு ஏன் வந்தது என்ற பொழுது கண்டகி நதியில் தான் அது இருக்கிறது. அந்த சாலை கிராமம் அங்கு இருமருங்களே இருக்கின்ற அந்த சக்கராகாரமான தாரைகள் விளங்க வஜ்ரந்தி என்ற கீடங்கள் அந்த சிவதாது ஆகிய பொன்னோடு உற்பத்தியாகின்ற அவையெல்லாம் சாலை விருட்ச சம்பந்தம் பற்றி சாலை கிராமம் என்று பெயர் பெற்றது. எனும் பொருள் பெற்ற தரத்தக்க மகாஸ்காந்த புராணம் பாக்கியங்களும் பிறகுமே அந்த புராணங்களாகும். தற்புருஷாய வித்மகே மகாதேவ தீமகி தன்னோருத்திர பிரஜோதியாத் என்னும் சிவகாயத்தில் உள்ள புருஷ சப்தம் விஷ்ணு காயத்தில் இருந்தாகலின் அதுவும் சிவனுக்குரிய புருடத்தன்மை விளக்குவதாயிற்று. அந்த தத் புருஷாயன் வருது இல்லையா, அந்த புருஷாய என்பது விஷ்ணுல வரல, விஷ்ணு காயத்தில் கிடையாது. எனவே அது புருடனுக்குரிய தன்மை தான், சிவனுக்கு தான் புருடத்தன்மையை தவிர விஷ்ணுவுக்கு புருடத்தன்மை கிடையாது என்று சொல்றார். இப்படி வேதம் முதலியவற்றால் விஷ்ணுவினது பெண்மையும் சின்மையும் வெளிப்பட்டிருப்ப இந்த காலத்தில் சில வெறித்தாதர்கள் வெறித்தாதர்களை வெறிபிடித்த அடிமையை அடியார்கள் அத்தன்மைகளை மறுத்துவிட பார்க்கிறார்கள். அது வேதம் தெரியாது பேதைகள் செய்கையாம். அரியஹரனை நாயகனாக வைத்துக் கொண்டு பிரம்மனை பெற்ற விடயத்தை திருமங்கை ஆழ்வாரும் பாடுகிறார். இன்னைக்கு இருக்கிறவங்க வேண்டுமா சிவனை புருஷனாக சொல்லாமல் திருமால் தான் புருஷோத்தமன் நீங்க சொல்லலாம். ஆனால் உங்க பாட்டிலேயே ஆழ்வாருடைய பாடலையே திருமங்கை ஆழ்வார் பாடலையே பிறைகங்கு சடையானை பலத்தே வைத்து பிரமனை தன் உந்தியிலே தோற்றுவித்து கரைதங்கு வேல் தடங்கன் தெருவை மார்பில் கலந்தவன் என்று ஒப்புக்கொண்டுள்ளான். பிறைகங்கு சடையானை வளைத்தே வைத்தான் திருமால் பக்கத்தில் வலப்பக்கத்திலே பெருமானை வைத்திருக்கிறான். பிரம்மனை தன் உந்தியிலே வைத்தான் என்று சொன்னதுனால இருவரும் கூடி பிறந்தவன் தான் பிரம்மன் என்பதும் கரை தங்கு வேல் தடங்கன் தெருவை மார்பில் வைத்தான் திருமகளை மார்பிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னதுனால வலப்பக்கத்திலே பிறைகங்கு சடையானை வைத்திருக்கிறார் என்றார். திருமால் வந்து இறைவனுக்கு இடப்பக்கத்திலே இருக்கிறார் என்ற அர்த்தம். இடப்பக்கத்திலே இருப்பதெல்லாம் பெண்பாகம், நமக்கு சொல்றபோது இடப்பக்கம் பெண்பாகம். எனவே திருமால் வந்து புருஷத்தேஜா இருந்தாலும் பெண்பாகம். எனவே இதனை விரித்து கூறிய நியாயமெல்லாம் நாலாயிர பிரபந்த விசாரத்திலே இரண்டாவது அதிகாரத்தில் காணலாம். சுவாமிகள் பின்னால் எழுதியிருக்காங்க நாலாயிர திவ்ய திவ்யம் சொல்ல மாட்டாரா அவரு, நம்ம ராம்குமார் அணி சொன்னார் நாலாயிர திவ்யம் திவ்யம் சுவாமிகள் திவ்யம் சொல்ல மாட்டாங்கல்ல. எனவே நாலாயிரம் பிரபந்த திருப்பிய பிரபந்த விசாரம் இருக்கு இல்லையா, அந்த விசாரத்திலே நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்றார் வருது. அதான் அதுவரை நாம் இன்னைக்கு நிறுத்தலாம். இதற்கு அடுத்து வைஷ்ணவ ஆச்சாரியார் நோயிட்டு சாதல் என்று அது தனியாக ஒரு விஷயம், அது விளக்கமா நிறைய இருக்கிறது, அதனால இந்த இன்னைக்கு அதை முடிக்க முடியாது. அந்த மூன்றாம் பகுதியோடு 81 பக்கம் அந்த பகுதியோடு நாம் இன்னைக்கு நிறுத்தி வைக்கலாம். 20:11 இல்லையா, வைஷ்ணவாச்சாரிய நோயிற்று சாதல் என்ற பகுதியும் அடுத்த வாரம் படிக்கணும். இன்றைக்கு அது 81 பக்கத்தோட நம்ம நிறுத்தலாம். ஒரே செய்து, இன்னைக்கு நான் வந்து காசியாத்திரையில பாவன்சாமி வந்து கல்லாடப்பட்டதை பற்றி ஒரு ரெண்டு செய்யுள் இருக்கு, உங்களுக்கு அனுப்பிச்சேன் கடைசியில உங்களுக்கு கடைசியா செய்யுள் நீங்க புது போல் அனுப்பிச்சீங்களா தெரியல, இன்னைக்கு சொன்னீங்களா அந்த அம்மாட்ட போன் கொடுத்தீங்களா, அந்த அம்மாட்ட போன் கொடுத்தீங்களா 9946216 அந்த பக்கம் போட்டு கட்டளை கழுத்துறை பாட்டு காசிக்குளம் இல்லையா, காசிக்குளம்
குரல் செய்த கணவனத்தில் பாசிப்பயிறு கலந்த நல்லனவும் பாலும் உண்டு. அங்கு ஏசற்று நின்ற அறையில் குமரேசன் நண்பர் தூசில் சேர்ந்த பொற்கடாயம் பத்திரம் சுற்றினார். சுத்தும் அமையும் குமரகுரு சாவிங்கள் ரைட் ரைட் படிக்கிறேன். அது படிக்கிறேன். காசி யாத்திரை ரைட் ரைட் ரொம்ப மகிழ்ச்சி. சரி ரெஃபரன்ஸ் காசியை பேசுறதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க சார். ஜெயம் சார் பேசலாம். சரிங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அறம் நாமமே சூழ பையகமும் துயர் தீர்க்கவே திட்டம்பலம் திட்டம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி.